பருவமடைந்தாலே போதும், 18 வயது தேவையில்லை, திருமணம் செய்து கொள்ளலாம். பரபரப்பு தீர்ப்பை கூறிய டெல்லி டெல்லி நீதிமன்றம் பாத்தீங்கன்னா, டெல்லி நீதிமன்றம் சொல்றாங்க, அதாவது ஒரு ஒரு பெண் வழக்கு போயிருக்குது, ஒரு முஸ்லீம் இளைஞனும் ஒரு முஸ்லீம் பெண்ணும் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அது மாதிரி இல்லாமல் உடலுறவுலாம் நடந்துருச்சான், அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நடந்துருச்சான். அந்த பெண்ணுக்கு வந்து வயது வந்து 17க்கும் கீழேன்னு சொல்றாங்க, 18 ஆகலை. ஆனா அந்த தீர்ப்பு வந்த உடனே அந்த மாணவியோட பெற்றோர்கள் போய் இவர் மீது போக்சோ வழக்கு கொடுக்குவா, போக்சோ போடணும், சட்டம் போக்சோ தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி போராடி இருக்காங்க அந்த காவல், அந்த பெண்ணோட கணவர் மீது. காரணம், அந்த பெண்ணுக்கு வந்து 16 வயசோ 17 வயசு 18 வயசு ஆகல அப்படிங்கிறதுல அதுக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. முஸ்லீம் சட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து பருவம் அடைந்தாலே போதும், நீங்க திருமணம் செய்துக்கலாம், வயது ரொம்ப தேவையில்லை அப்படின்ட்டு. பருவம் அடைந்தால் வயசுக்கு வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் சட்டங்கள் எல்லாம் அவர் எடுத்து மேற்கோள் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பெண்ணுக்கு வந்து திரும்பவும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ அதுக்கு உண்டாட தகுதியான நபர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தனால வயசு குறைவா இருந்தாலும் இவங்க சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அந்த காதலர்களை நீதிபதி சேர்த்து வச்சிருக்காரு. இது வந்து முஸ்லீம் சட்டங்கிறதுனால அப்படிங்கிறாங்க. ஆனால் முத்தலாக்கு தடை போட்டார் மோடி. அப்படின்னா சட்டங்கள் வந்து திருமண விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, இப்பதான் நம்மளே கேள்விப்படுறோம். இந்து மதத்துல வந்து இப்படி சட்டம் இருக்குதா என்னன்னு தெரியல. அப்ப இந்துக்களுக்கும் இதே மாதிரி ஒரு சட்டங்கள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறதும் சிலருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனா இது எப்படியோ இது நம்ம நீதிமன்றம் தீர்ப்பு நம்ம விமர்சிக்க முடியாது. நன்றி.